ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான இஷ்வாகு மிகவும் புகழ்வாய்ந்தவர். அதனால் அந்த வம்சமே இஷ்வாகு வம்சம் என்று பெயர் பெற்றது. இஷ்வாகுவின் தந்தை வைவஸ்தமனு. வைவஸ்தமனுவிற்கு 10 புத்திரர்கள். அவர்களில் ஒரு பிள்ளை நபகன், அவனுடைய பிள்ளை நாபாகன், நாபாகனின் மகன் அம்பரீஷன். மன்னன் அம்பரீஷன் விஷ்ணுவின் பரமபக்தன். 7 கடல் சூழ்ந்த புவியை ஆண்டு வந்தான். ஆனாலும் செல்வத்தையும் சிற்றின்பங்களையும் தோன்றி மறையும் ஆற்று நீர் குமிழியாக நினைத்தான். நான் அரசன் என்பது உண்மைதான், ஆனால் அது நாராயணன் எனக்கு கொடுத்துள்ள வேடம். இதில் என் முயற்சி என்பது எதுவும் இல்லை என தத்துவம் சொன்னான். பகவான் இட்ட பணியாதலால் நீதி தவறாது ஆட்சி செய்தான். ஆட்சி சிறக்க ஆலய திருப்பணி என்று கோபுரங்கள் பல எழுப்பினான். அம்பரீஷனும் பட்டத்திராணியும் கோவிலுக்குச் செல்வார்கள். மன்னன் புல் செதுக்கினால் அதை மகாராணி வெளியே குட்டுவாள். மன்னன் கிணற்றில் நீர் இறைத்தார், ராணி கோவிலை சுத்தம் செய்வாள். நடமாடும் கோவிலாக விளங்கும் சாதுக்களை பூஜிப்பார்கள். அவர்கள் பாதத்தை தன் சிரசில் வைத்து கொண்டாடுவான். அம்பரீஷன் சக்கர ராஜாவை தலையில் சுமந்து சென்று அரியாசனத்தில் அமர்த்தி ஆராதித்தான். அதன் கீழே இவன் அமர்ந்து ஆட்சி புரிந்தான். அம்பரீஷன் துவாதசி ஏகாதசி விரதத்தை விடாது மேற்கொள்பவன். துவாதசி ஏகாதசி விரதமே வைகுந்த பதம் அளிக்கும் என திடமாக எண்ணினான். ஒருமுறை துவாதசி அன்று பிருந்தாவனத்திற்கு சென்றான். யமுனையில் நீராடினான், பூஜைகள் புரிந்தான், வேதியர்களுக்கு பசுக்களை தானமாக கொடுத்தான். அப்பொழுது துர்வாச மகரிஷி பிருந்தாவனத்திற்கு வந்தார். அவரையும் பணிந்து வணங்கினான். எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு, தாங்கள் உணவறிந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டான். துர்வாசர் யமுனையில் நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார். யமுனை கரையில் தியானத்தில் மூழ்கிவிட்டார். காலத்தை மறந்தார். அம்பரீஷனோ, துவாதசி முடியும் தருவாயில் உள்ளதே, இன்னும் துர்வாசரை காணுமே, இவர் வந்த பிறகுதான் முடிக்க வேண்டும், இப்பொழுது என்ன செய்வது என்று கலங்கினான். வேதியர்களை கலந்தாலோசித்தான். வேதியர்களோ, வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், துர்வாசர் வந்தவுடன் உணவிட்டு நீங்களும் உணவருந்தலாம் என்றனர். அரசனான அம்பரீஷன் பாரணி செய்ய வேண்டிய திதி முடியப் போகிறதே என்ற கவலையில் துளசி தீர்த்தத்தை அருந்தி முடித்து கொண்டான். சரியாக அந்த நேரம் பார்த்து துர்வாசர் நுழைந்தார். விஷயம் அறிந்து கோபத்தில் கொதித்தார். அது தீர்த்தமே ஆனாலும் ஒரு ரிஷியை மதிக்காது உன்னை யார் எடுத்துக்கொள்ளச் சொன்னது? இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உண்டது போக மீதி உள்ளதை நான் உண்ணப்போவதாக அர்த்தம். இதுதான் சாதுக்களிடம் உனக்குள்ள மரியாதையா என்றார். அம்பரீஷன் அதிர்ந்தான். துர்வாசரின் சரணத்தில் விழுந்தான். துர்வாசரோ ஜடையை பீத்தி எரிந்து அதிலிருந்து கிருத்யை என்ற துர்தேவதையை உண்டாக்கி அம்பரீஷனை அழித்து விட்டு வா என்று ஏவினார். கையில் கத்தியுடன் உலகங்களை எரிக்கும் அந்த துர்தேவதையை நேரில் கண்ட அம்பரீஷன் சிறிதும் நகராமல் இருந்தான். சுதர்சன சக்கரமானது அவனுக்கு நேர்ந்த தீங்கை பார்த்து அந்த கிருத்யையை அழித்து துர்வாசரை பின்தொடர்ந்து சென்றது. துர்வாசர் பயமும் ஆச்சரியமும் மேலிட தன் உயிரை காத்துக்கொள்ள ஓடினார். தனது சக்தியால் மேருவின் குகைக்குள் புகுந்தார். அங்கும் சுதர்சன சக்கரம் சுழன்று துரத்தியது. பிரம்மாவிடம் சென்றார். பிரம்மாவோ, ஐயோ என்னால் ஆகாது என்றார். எல்லோரும் கைவிட்டு விட அச்சுத நாராயணா என்று வைகுந்தத்திலுள்ள திருமாலிடம் ஓடினார். என்னை காப்பாற்று, உன் பக்தனான அம்பரீஷனின் மீது ஏவல் செய்து மாட்டிக்கொண்டு விட்டேன், இந்த பாவத்திற்கு ஏதேனும் பிராயச்சித்தம் இருப்பின் சொல்லுங்கள் என்றார். மகரிஷியே, நான் என்ன செய்ய, என் ஸ்வபாவமே பக்தர்களுக்கு கட்டுப்படுவதுதான். அவர்கள் என் மனத்தை கொள்ளை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏகாதசி என்றோ துவாதசி என்றோ விரதம் இருந்து என்னை நினைக்கும் பொழுது நான் அவன் உள்ளத்தில் குடிகொண்டு விடுகிறேன். என்னை அறியாது என் அன்பு பொழிந்த வண்ணம் உள்ளது. நீர் அந்த அம்பரீஷனையே போய் கேட்டுப் பாருங்கள் என்று
புறப்பட்ட இடத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டார். துர்வாசர் அம்பரீஷனிடமே மீண்டும் வந்தார். பாகவத உத்தமனே, உன் அருமை புரியாது தவறு செய்துவிட்டேன். பாகவதர்களுக்கு ஏதேனும் ஒன்றென்றில் வைகுந்தனின் சரணத்தில் விழுந்தாலும் மன்னிக்க தயங்குகிறான். பாகவதர்களுக்கு தீங்கு செய்தால் பாகவதர்களின் பாதத்தில் விழுதலே அதற்கு விமோச்சனம் என்கிறான். இதோ என்று தலை தாழ்த்தி வணங்க குனியும் பொழுது அதுவரை கண்களில் நீர்வழிய நின்று கொண்டிருந்த அம்பரீஷன் துர்வாசரின் பாதங்களில் விழுந்தான். துர்வாச மகரிஷி அள்ளி அணைத்து கொண்டார், உச்சி முகர்ந்தார். அம்பரீஷன் துர்வாசருக்கு உணவளித்துவிட்டு தானும் பெருமாள் பிரசாதத்தை உண்டான். துர்வாசர் விடை பெற்று கொண்டு பிரம்மலோகம் சென்றார். அம்பரீஷன் முன்பு இருந்ததை விட அதிகமாய் மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டு முக்தி அடைந்தான். To watch more videos, please press the subscribe button and the bell icon.